கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 1.5 லிட்டர் பால் குத்துறேன். நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரம் இல்லை ஹெவி பாட்டம் வெசல் யூஸ் பண்ணணும், இல்லட்டா அடிபிடிச்சிடும். ஸோ நீங்கள் கடாய் கொடு. இங்கே வந்து நான் இப்போ வந்து இந்த 1/4 கிலோ கிரேட் பண்ண கேரட்டை வந்து இந்த பாலோடு சேர்த்து கொதிக்க விடுறேன். அது நீங்கள் வந்து, நான் எப்பயுமே கேரட் அல்வா பண்ணுறதுனா எப்பயுமே நான் வந்து கேரட்டையும் பாலையும் சேர்த்து கொதிக்க விடுவேன். இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கலரிண்டே இருக்கணும், ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் என்ன ஆகும்னா அந்த கேரட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்போ தான் நல்லா வந்து ரெண்டும் சேர்ந்தா மாதிரி நல்லா கொதிச்சு அந்த கேரட்டோட ஃப்ளேவரை நல்லா வாங்கிட்டு பாலோடு சேர்ந்து நல்லா இதாகும். இதை நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியூஸ் பண்ணணும் அதை பாலை அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ நான் எப்பயுமே வந்து பாலையும் கேரட்டையும் சேர்த்து போட்டு தான் கலருவேன். நான் இங்கே இந்த கேரட்டையும் பாலையும் கண்டினியூஸாக கலரிண்டு வந்துட்டுருக்கேன். இது இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து 2 கப்பு 250 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த சர்க்கரையும் ஏலக்காய் பொடி ரெண்டுமே நல்லா கரையிற வரையிலும் இதை வந்து நம்ம கலந்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கேரட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த ஈரப்பசை இழுத்துக்கிற வரையிலும் இங்கே இதை வந்து ஸ்டர் பண்ணிட்டு கலந்துட்டு இருக்கணும். ஸோ இதை நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ கிவ் இட் அ தம்ஸ் அப். டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆன் யூடியூப் விச் இஸ் வெஜிடேரியன் கிச்சன். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஆன் ஃபேஸ்புக். தி லிங்க்ஸ் ஆர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. இது வந்து இட்ஸ் அ கோயின்சிடன்ஸ் தட் இட் வாஸ் மை பர்த்டே அண்ட் ஐ டிசைடட் டு make carrot halwa after ages. Thank you. So number carrot halwa is ready to be gobbled up. I mean, who doesn't really want to, I mean, have a go at it immediately the moment it is available in front of you? Nobody can resist this. இப்போ இது ரெடி, இட் இஸ் டு பி சர்வ்டு, இட் இஸ் ரெடி டு பி சர்வ்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து இந்த நெய்யில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் கிஸ்மிஸையும் உலர்ந்த திராட்சையை நீங்கள் ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌனுக்கு வரா மாதிரி வறுத்துட்டோ நீங்கள் வந்து இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து இது இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வெஜிடேரியன் கிச்சன் ஆன் யூடியூப். ஐ எம் ஆன் இன்ஸ்டாகிராம் as vegetarian kitchen vegetarian kitchen. I am on Facebook vegetarian kitchen again, and I'm on also on Twitter. So thank you.